கார்டன் கிச்சன். இன்னைக்கு நம்ம கார்டன் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி குண்டு குண்டு குலாப் ஜாமுன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இசக்கியம்மாள் மேம் ரொம்பவே விரும்பி கேட்டிருந்த குலாப் ஜாமுன் ரெசிபியை எப்படி ரொம்ப ரொம்ப சுலபமா ரொம்பவே சுவையா சட்டுன்னு செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பால் பவுடர் எடுத்துருக்கிறேன். பாருங்க இந்த கப்பு, இந்த கப்புக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். டீஸ்பூனுக்கு சொல்லலை, டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறலாம். அதையும் இதோட சேர்த்துருங்க. இப்போ வந்து நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் சோடா வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பிஞ்ச் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ரொம்ப சேர்த்துடக்கூடாது, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கறலாம். அப்போ நம்மளோட குலாப் ஜாமுன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வரும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையால். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை பிசைய போகிறோம். எப்படின்னா நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப ஹார்டாக பிசையவே கூடாது, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பிசையணும். நம்ம குக்கீஸ்க்கெலாம் பிசைஞ்சோல அந்த மாதிரி மெதுவாக சாஃப்டாக அப்படியே பிசையணும். இப்போ பிசைய ஆரம்பிச்சிடலாம். பால் வந்து கடகடன்னு ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே பிசையலாம். இப்போ பாருங்கள், இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாம். நெய் சேர்த்து மேலே லேசாக அப்படி பசைஞ்சு விட்டுருங்க. பால் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு கால் கப் அளவுக்கு போதும், சரியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த அளவுகளுக்கு. அவ்வளோதான், இந்த மாதிரி ஜென்டிலாக பசைங்க, ரொம்ப போட்டு அழுத்தி பசைய வேண்டாம். இப்போ பாருங்கள் மாவு வந்து நமக்கு எப்படி எப்படி பசைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ஒரு பால் கோவா பதத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இதை சின்ன சின்ன உருண்டைகளாக அப்படியே உருண்டை பிடிச்சிடலாம். நமக்கு குலாப் ஜாமுன் வந்து பொறிச்சு எடுத்து ஜீராவில் போடும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு உருட்டியிருக்கோமோ அதை விட நமக்கு ரெண்டு மடங்கு பெருசாயிரும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாகவே பிடிச்சிக்கிறலாம். நம்ம வந்து நெய் போட்டிருக்கிறதுனால நெய் தடவிலாம் உருட்டணும் அவசியம் இல்லை. பாருங்கள் அப்படியே எடுத்து அழகாக உருட்ட வருது. கொஞ்சம் கூட கிராக்ஸே இருக்கக்கூடாது, கிராக்ஸ் இல்லாமல் நல்லா உருட்டிக்கிறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு உருண்டைகள், கொஞ்சம் கூட கிராக்ஸ் இல்லாமல் அழகாக உருட்டி எடுத்துக்கிறலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி உருண்டைகளை தயார் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சீனி பாகு ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த சீனியை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் சுகர். இப்போ இதுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும். அடுப்பு வந்து நல்லா ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. தண்ணி வந்து ரெண்டு கப் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை மெதுவாக கலந்து விடுங்க. இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். இப்போ இந்த சுகர் சிரப் வந்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அதாவது இதுக்கு பாகு பதம் அப்படிலாம் தேவையில்லை, லேசாக பிசு பிசுப்பு தன்மை வரணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும்போது நம்மளுக்கு இந்த சீனியெல்லாம் கரைஞ்சி நல்லா அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து நமக்கு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள் நம்மளோட சுகர் சிரப்லாம் இப்போ பாருங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி லேசாக பிசு பிசுன்னு இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்து குலாப் ஜாமுனை பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை லேசாக சூடு பண்ணி வச்சுக்கிறலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, ரொம்ப ரொம்ப மீடியம் ஃப்ளேமில், நல்லா மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அப்படி வச்சு தான் நம்ம வந்து இதை பொறிச்சு எடுக்கணும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகவே இருக்கக்கூடாது, அப்படி வச்சா வெளியில் சட்டுன்னு கரிஞ்சு போயிடும், அப்புறம் உள்ளே வந்து வேகமாக ஆயிரும். அதனால் நிதானமாக இருக்கணும் தீ வந்து. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட பயன்படுத்திக்கிறலாம். இப்போ இதை பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எண்ணெய் லேசாக சூடாயிருக்கு. இப்போ ஏதோ ஒன்றா வச்சிடலாம். இப்போ
பார்த்தாலே தெரியும் நான் வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையா வைக்கல. நான் வந்து இது ரெண்டு பேட்சா பொரிச்சு எடுக்க போறேன். ஏன்னா நம்ம பொரிச்சு எடுக்கும் போது எல்லாமே கொஞ்சம் பெருசாகும், அதனால நம்ம வந்து ரெண்டு பேட்சா பொரிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமா வச்சிடாதீங்க, மேலே மேலே மெதுவாக அந்த மாதிரி எண்ணெயை இப்படி அரைச்சி அரைச்சி விடுங்க. போட்டதுக்கப்புறமா இந்த உருண்டைகளை போட்டு நீங்கள் கிண்டவே கூடாது, அதில் படாமல் எண்ணெயை மட்டும் இந்த மாதிரி இப்படி தெளித்து தெளித்து விடலாம். அப்புறம் நமக்கு ஈவனாக குக் ஆகும். பால் பவுடரில் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிறோம், இல்லைன்னா நம்ம வந்து இனிப்பு இல்லாத கோவா இருக்கும்ல பால்கோவா அதுலேயும் நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம செய்யலாம். ஆனால் இது வந்து அதை விட ரொம்ப ரொம்ப சுலபம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறலாம். ஃபுல்லாக நமக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் அழகாக கிடைக்கணும், கோல்டன் ப்ரௌனாக கிடைக்கணும். அந்தளவுக்கு இதை வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஃப்ளேம் வந்து நிதானமாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நமக்கு உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நல்லா வடிச்சுட்டு சுகர் சிரப்பில் அப்படியே சேர்த்துற வேண்டிதான். கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் அப்படியே அதை சேர்த்துருங்க. எண்ணெயே இல்லாமல் நல்லா வடிச்சிடணும். வடிச்சிட்டு சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிட வேண்டியதான். சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறியும் போயிருக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு. செஞ்சுட்டு நம்ம சுகர் சிரப் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஜாமுன் பொரிக்கலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. உடனே உடனே டக் டக்குன்னு அடுத்தடுத்து செஞ்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். ஆறிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ஊறுறதுக்கெலாம் நல்லா இருக்காது, அந்த அளவுக்கு சீக்கிரமாக ஊறாது. இப்போ பாருங்க, ஒரு பேட்ச் நல்லா பொறிச்சு நம்ம வந்து ஜீராவில் போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சையும் பொறிச்சிடலாம். நமக்கு தீ வந்து நிதானமாக இருக்கணும். பாருங்கள், ரொம்ப சூடாகலை, இல்லைன்னா அப்படி சுருன்னு வந்திருக்கும். நமக்கு வந்து நிதானமாக இருக்கிறதுனால எப்படி மெதுவாக நான் வைக்கிற சத்தம் கூட கேட்கல பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அப்படியே எண்ணெயை இறச்சி இறச்சி விட்டு அப்படியே நல்லா குக் பண்ணிடுங்க. நல்லா சுற்றிலும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் குலாப் ஜாமுன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பால் பவுடர் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் வந்து செஞ்சுக்கிறலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக. நம்ம கடையில் குலாப் ஜாமுன் மிக்ஸ்லாம் வாங்கினா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் அதை விட இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இன்னொன்று, நம்மளே வீட்டில் செஞ்சுருக்கோன்னு ரொம்பவே திருப்தியாகவும் இருக்கும். நினச்ச உடனே செஞ்சிடலாம். நம்ம எடுத்த அளவுகளுக்கு நமக்கு எவ்வளோ குலாப் ஜாமுன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இது கடையில் வாங்குறத விட ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நம்மளுக்கு நான் ஏற்கனவே பால் பவுடர் வச்சு பால் பவுடர் லட்டு ரெசிபி போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக அழகாக ஆகட்டும். நீங்கள் அவசரப்பட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தீயை மட்டும் பூட்டி வச்சிடாதீங்க. இப்படி நிதானமாகவே ஆனால் நமக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா பால் பவுடர் தான், அதனால் சீக்கிரமாகவே பால் பவுடர் வந்து நல்லா செவந்து கொடுத்துரும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நமக்கு குயிக்காகவே ரெடி ஆகிடும். பால் வந்து நான் சொன்ன அளவு மாறாமல் நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். கால் கப் நான் வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மெதுவாக பிசைஞ்சு பாருங்கள். அதே மாதிரி மைதா மாவோட அளவும் வந்து அதிகப்படுத்திட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு கப் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு வந்து சரியாக இருக்கும். பேக்கிங் சோடாவும் ஒரு பிஞ்ச் போட்டாலே போதும், அதுவே நமக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துடும். எதையுமே நீங்கள் அதிகமெலாம் படுத்திக்கிற தேவையில்லை. அதே மாதிரி இனிப்பு அளவும் ஒரு கப் வந்து சரியாக இருக்கும். ஒரு கப்புக்கு
ஒரு கப் சீனி வந்து ரொம்பவே கரெக்டான அளவா இருக்கும். இது நல்லா சவந்து வரட்டும். பாருங்க இதுவும் நல்லா ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆயிருச்சு. நம்ம எடுத்துறலாம். எண்ணெய் கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு ஜீரால சேர்த்துறலாம். எண்ணெயை நல்லா சுத்தமா வடிச்சிரணும், இல்லனா நமக்கு ஜீரால எல்லாம் எண்ணெயா இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க நம்மளோட குலோப் ஜாமுன்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. இது சரியா 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு நடுவுல எல்லாம் நீங்க எடுக்க வேண்டாம். 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டா ஜூசியான குலோப் ஜாமுன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நடுவுல எல்லாம் நீங்க எடுக்க வேணாம், அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியே விட்டுறலாம் இதை. பாருங்க நம்மளோட குலோப் ஜாமுன்லாம் கொஞ்சம் கூட உடையவே இல்லை, ஒரு கிராக்ஸ் கூட விழலை, ரொம்பவே பர்ஃபெக்டாக அப்படியே நமக்கு கிடச்சிருக்குது. நீங்களும் நான் சொன்ன அளவுகள் மாறாமல் அதே மாதிரி அப்படியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இதே மாதிரி கிடைக்கும். இப்போ 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு நம்மளோட குலோப் ஜாமுன்லாம். பாருங்கள் நம்ம போட்டதை விட நம்ம சைஸ் வந்து நல்லா பெருசாகிருச்சு. பாருங்கள் இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த ஜீரா வந்து இவ்வளோ கரெக்டாக கிடச்சிருக்குதுன்னு பாருங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் நல்லா ஜூஸியாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் நம்ம கரெக்டாக ஊற வச்சுருக்குறோம், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.